ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக செய்யலாம், நம்ம கேஸையை பற்ற வைக்க தேவையில்ல. நம்ம வந்து உட்காந்த இடத்துலேருந்தே அழகாக செஞ்சிடலாம். பசங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரணும், இது மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கிண்ணம் எடுத்து வச்சுக்கலாம். ஓரியோ பிஸ்கெட்டை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு இப்போ அதில் இருக்க க்ரீமையும் அந்த பிஸ்கெட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லா பிஸ்கெட்டையுமே வந்து க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். தனித்தனியாக பிஸ்கெட்டும் க்ரீமும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம். கவர் எடுத்துகிட்டு பிஸ்கெட் எல்லாத்தையும் வெறும் பிஸ்கெட் மட்டும் அதில் போட்டு நம்ம இது மாதிரி வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து சப்பாத்தி மாவு கட்டை வச்சு நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை மறுபடியும் வந்து அந்த கிணத்துலேயே கொட்டிடலாம். கொட்டிட்டு நம்ம வந்து திருப்பியும் வந்து இதை வந்து நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு குறை குறைனு இருந்தால் போதும், ரொம்ப பவுடர் ஆனாலும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். காசி ஆற வச்ச பால் அது பத்தலைன்னா நம்ம இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பிஸ்கெட் வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ நல்லா இது மாதிரி கலந்து விட்டோன்னே நல்லா உருண்டு வந்துடும் சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது மாதிரி வந்து ரெடியாகி வரணும். இப்போ இது மாதிரி வந்தவுடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ திருப்பியும் அதே கவரில் போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு கட்டை வச்சு நல்லா வந்து திரட்டிக்கலாம். நல்லா ஒரு ஷீட் மாதிரி வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா வந்து ஒரு வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கும் இன்னும் கொஞ்சம் கனமாக நம்ம வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கவரை வந்து நம்ம கிழிச்சிட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த க்ரீம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதிலே மறுபடியும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம். ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோடனே ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கலந்து வச்ச அந்த க்ரீமையும் வந்து இந்த பாருங்கள், நல்லா சூப்பராக க்ரீம் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. அதையே வந்து நம்ம வந்து இது மேலேயே தடவிட்டலாம். தடவிட்டு நம்ம வந்து இருக்கிற எல்லா க்ரீமையும் வந்து இது மாதிரி தடவிடலாம். தடவிட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து ஒரு ரோல் பண்ணிக்கலாம். இந்த கவர் வச்சு நம்ம அழகாக அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நம்மளோட சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாயில் போட்டோன்னே சமைய மெல்ட் ஆகிடும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.